கோவை காந்திபுரம் அடுத்த உமன்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரி அருகே உள்ள வடக்கு மண்டல அலுவலகத்தில் கவுன்சிலர் கூட்டம் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் தலைமையில் இன்று நடைபெற்றது. கோவை காந்திபுரம் அடுத்த உமன்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரி அருகே உள்ள கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் தலைமையில் கவுன்சிலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் திட்டங்களை உடனுக்குடன் மக்களிடத்தில் தெரிவித்து மக்களுக்கு செய்து தர வேண்டும் என்று வடக்கு மண்டல தலைவர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அனைத்து கவுன்சிலர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரங்களில் தங்களது பகுதியில் உள்ள குறைகளை தெரிவித்தனர். இதில் சுமார் 25 மேற்பட்ட கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய 26 வார்டு கவுன்சிலர் சித்ரா வெள்ளையங்கிரி, தங்களது பகுதியில் சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, பாதாள சாக்கடை வசதி என பல்வேறு குறைபாடுகள் உள்ளது. இதனை நிவர்த்தி செய்து தர வேண்டும். அவ்வாறு செய்திருந்தால் மட்டுமே தமிழக அரசின் புதிய திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.